ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெஜ் பிரியர்களுக்கான வெஜிடேரியன் சுக்கா. நல்ல ஒரு சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, வெரைட்டி ரைஸோட, ஃபுல்காவோட, சப்பாத்தியோட சாப்பிட்ற மாதிரி சுவையான மீல் மேக்கர். சுக்கா செய்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு, கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து மீல் மேக்கர் 200 கிராம் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். இந்த மாதிரி நமக்கு வந்து மீல் மேக்கர் நல்லா உப்பி ரெடியாக இருக்கும். மீல் மேக்கர் சேர்த்ததும் நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது, அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த மீல் மேக்கரை நல்லா 3 தண்ணி விட்டு நல்லா கழுவி பிசைஞ்சு நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நான் 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 4 போதும் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வரமல்லி, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு, 1 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்து தனியாக ஆற வச்சு பவுடர் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். மீல் மேக்கர் வந்து நல்லா ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும்னா நல்லா ஒரு 3 தண்ணியில் நல்லா வந்து இந்த மாதிரி கைட்டே அழுத்தி பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி நுர நுறையாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 3 தண்ணி நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 to 4 தக்காளி, மீடியம் தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகுழுந்த மறுப்பு நல்லா பொறிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 5/6 பல் பூண்டு நல்லா நசுக்கின மாதிரி சேர்த்துக்குவேன். நீங்கள் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்க்கணும், சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மீல் மேக்கரை இருத்தி பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் நம்ம அதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய மசாலா பவுடர், சுக்காவோட பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா வந்து மூடி போட்டு 10 to 20 நிமிஷம் நல்லா வறுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 4 துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து 1/5 நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். இப்போ நல்லா வந்து சுக்காவுக்கு வந்து மீல் மேக்கர் நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் அந்த துருவலை நம்ம சேர்த்துட்டு நல்லா 1-5 நிமிஷம் மறுபடியும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ சுவையான சுக்கா கொத்தமல்லி இலை தூவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.